அன்பர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கணும், கருமையா இருக்கணும், நல்லா நீளமா வளரணும் எல்லாம் ஆசைப்படுறாங்க. தப்பு இல்லை, ஆசைப்படுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கான பயிற்சிகள் முயற்சிகள்ல ஈடுபடணும். ஒன்னு அட்வைஸ் பண்ணும்போது அதெல்லாம் முடியாது சார். அப்ப எப்படிங்க குளிப்பீங்க? வாரத்துல ஒரு நாள் குளிப்பேன் சார், அதுவும் நல்லா ஷாம்பு போட்டு குளிப்பேன். ரைட், மத்த நாள்லாம் மேலதான் கழுவுவேன். நைட் எத்தனை மணிக்குங்க படுப்பீங்க? ஒரு 11:30 படுக்க ஆரம்பிப்பேன், ஆனா தூக்கம் 1:30 தான் வருது. காலை எந்திக்கிறது எத்தனை மணிக்கு சார்? 8 எந்திக்கிறேன் சார். எக்ஸசைஸ் பண்றீங்களா? உடற்பயிற்சி பண்ண மாட்டேன். காய்கறி பிடிக்குமா? காய்கறி பிடிக்காது. இப்ப மூச்சு பயிற்சி பண்றீங்க அப்படின்னா எப்படி? கோவப்படுவீங்களா? பயங்க, எனக்குலாம் கோவம் தான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ்வளவுத்துக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு முடி மட்டும் வளரணும்னு ஆசைப்படுறது உங்களுக்கே ரொம்ப அதிகமா இல்லையா? அதனால அன்பர்களே, யாரெல்லாம் முடி நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய கூந்தலினுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கணும், இளம் நிறைய வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து அதிகாலையில எந்திக்கிற பழக்கத்தை மேற்கொள்ளுங்க. அந்த அதிகாலையில எந்திக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதனோடு சேர்த்து நம்ம வந்து நைட்டு சீக்கிரம் தூங்குறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவுகள், நல்ல மென்று சாப்பிடக்கூடிய சிறுதானிய உணவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி ஒரு சூடான மண்ணுல செடி வளராதோ அதே மாதிரி சிந்திச்சு கோவப்பட்டு சூடான மூளையில தலையில முடி வளராது. இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? சோ இனி முடி வளர்றதுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்கு, உணவுகள் என்னென்ன இருக்குன்றத ஒவ்வொரு பதிவுகள்ல நம்ம படிப்படியா பார்க்கலாம். அன்புடன், இந்த பதிவுல நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை பார்த்துருக்குறோம். சோ அன்புடன், டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம், நன்றி.